தாய் வீடு பிப்ரவரி 2021 கல்வி கண் திறந்த கோவில்கள் தெளிவத்தை ஜோசப். யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி பிரிவின் புகழ்பூத்த வதிரி கிராமத்தில் 1946 பிறந்தவர் முருகேசு பாக்கியநாதன். ஆரம்ப கல்வியை யாழ் தேவரையாளி இந்து கல்லூரியிலும் மேல்நிலைக் கல்வியை சென்ட் ஜோசப் கல்லூரியிலும் பெற்று பட்டப்படிப்பிற்காக வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியில் இணைந்து பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவனாக இளமாணி பட்டத்தையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதுமாணி பட்டத்தையும் பெற்றவர். 1977 கமநல சேவை திணைக்களத்தில் பெரும்போக உத்தியோகத்தராக நியமனம் பெற்றார். போர்க்காலச் சூழலால் பாதிக்கப்பட்டு அரச பணியை துறந்து இடம்பெயர்ந்து கொழும்பை அடைந்தார். விடாமுயற்சியுடன் அவரது மனிதநலச் செயற்பாடுகள் தொடர்ந்தன. பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் பதவியும் கிடைத்தது. பனை அபிவிருத்தி சபையின் ஊடாக மக்களுக்கு அளப்பரிய சேவையாற்றினார். பனை அபிவிருத்தி சபைக்காக மேற்கொண்ட ஆய்வுகள் மற்றும் அனுபவங்களை அடிநாதமாக கொண்டு 2003 பனை இயல் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். பனை இயல் எனும் ஒரு புதிய துறைசார் ஆய்வின் தோற்றத்திற்கு வித்திட்ட நூல் பனை இயல். முருகேசு பாக்கியநாதன் அவர்களின் முதல் நூல் பனை இயல் 2003. இப்போது வெளிவந்திருக்கும் இரண்டாவது நூல் கல்வி கண் திறந்த கோவில்கள் 2018. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பூர்த்தி செய்துள்ள பாடசாலைகளின் வரலாற்றை பேசும் நூல் இது. 2005 கனடாவில் புலமேந்து சென்றவர் இவர். கனடாவிலிருந்து வெளிவரும் தாய் வீடு சஞ்சிகையில் தொடராக வெளிவந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இவை. 2009 எனது கட்டுரைகள் மாதந்தோறும் பிரசுரித்து எனக்கு ஆக்கம் ஊக்கம் தந்தது தாய் வீடு. 100 வருடங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கல்வி செய்த கிறிஸ்தவர்களால் நிறுவப்பட்ட பாடசாலைகள் பற்றியும் அதனைத் தொடர்ந்து தமிழ் சைவர்களால் நிறுவப்பட்ட பாடசாலைகள் பற்றியும் எழுத உந்தப்பட்டேன். ஒரு பாடசாலையின் வரலாற்றினை ஒரு நூலில் இருந்தோ மலர்கள் பத்திரிகைகள் இணையத்திலிருந்து மட்டுமே பெற முடியவில்லை. மாறாக இவை அனைத்திலிருந்தும் பெற்றுக்கொண்ட தரவுகளின் அடிப்படையில் இக்கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இணையதளங்கள் நிறையவே சேவை செய்கின்றன. இருந்தும் பல பாடசாலைகளின் இணையதளங்கள் இயங்கவில்லை. இவற்றின் வரலாறுகள் பதியப்படவில்லை. 100 வருடங்களுக்கு மேலான சில பாடசாலைகளுக்கு இணையதளங்களே இல்லை என்பது வேதனைக்குரியது. பல பாடசாலைகள் முகநூல் வைத்துள்ளன. அவைகளும் ஒழுங்காக பேணப்படவில்லை. தமிழரின் பெருங்குறை தங்களது வரலாறுகளை ஒழுங்காக பேணாதது. அந்த குறை கல்வி கண் திறந்த பாடசாலைகள் பற்றி இருக்கக்கூடாது என்பதற்காகவே முடிந்தளவுக்கு இதை ஒரு ஆவணமாக பதிவு செய்கின்றேன். இந்த வரலாறு முழுதாக முற்றுப்பெறவில்லை என்பதனை ஒத்துக்கொள்கிறேன் என்று தன்னுரையிலே குறிக்கின்றார் முருகேசு பாக்கியநாதன். 204 வருடங்களுக்கு முன்பதாக 1814 வெஸ்லியன் மெதடிஸ்ட் மிஷன் மட்டக்களப்பு நகரில் ஆரம்பித்த மெதடிஸ்ட் மத்திய கல்லூரி பற்றியதே முதல் கட்டுரை. இந்த கல்லூரியின் நிறுவனரும் முதல் அதிபருமான வணக்கத்துக்குரிய பிதா சர் வில்லியம் வால்ட் அவர்களின் சிலை மட்டக்களப்பில் அமைந்துள்ளதையும் பதிவு செய்யும் நூலாசிரியர் இதே வெஸ்லியன் மிஷன் அதே 1814 சிங்கள கரையோரப் பகுதியான காலி நகரில் தொடங்கிய ரிச்மண்ட் கல்லூரி பற்றியும் அந்த கல்லூரியின் மாணவர்களான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பற்றியும் முன்னாள் கல்வியமைச்சர் தகநாயக முன்னாள் கல்வியமைச்சரும் இலவச கல்வியின் தந்தை எனவும் போற்றப்பட்ட கண்ணங்கரா பற்றியும் வாசுதேவ நாணயக்கார மற்றும் சில அரசியல்வாதிகள் பற்றியும் பதிவு செய்கின்றார். 1921 யாழ்ப்பாணத்தில் மெதடிஸ்ட் திருச்சபையினர் ஆரம்பித்த யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் வரலாற்றை பேசுகின்றது இரண்டாவது கட்டுரை. அதே 1816 அமெரிக்கன் மிஷன் சங்கம் தெல்லிப்பளையில் ஆரம்பித்த தெல்லிப்பளை அமெரிக்க மிஷன் பாடசாலை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியாக மாறிய வரலாற்றினையும் குறிக்கின்றது மூன்றாவது கட்டுரை. இந்த மூன்று கல்லூரிகளுமே இதுவரை முறையே 204 ஆண்டுகள் 202 ஆண்டுகள் 200 ஆண்டுகளை பூர்த்தி செய்த சாதனை படைத்துள்ளன. முதல் பெண்கள் கல்லூரி என்னும் பெருமை கொள்கிறது 1819 ஆரம்பிக்கப்பட்ட மெதடிஸ்ட் மகளிர் கல்லூரி. திருகோணமலை வேம்படி மகளிர் கல்லூரி என்ற பெயரிலேயே இது ஆரம்பிக்கப்பட்டாலும் விரைவிலேயே மெதடிஸ்ட் கல்லூரி என பெயர் மாற்றம் பெற்றது. திருகோணமலை வேம்படி மகளிர் கல்லூரி வேறு, யாழ்ப்பாண
வேம்படி மகளிர் உயர் பாடசாலை வேறு என்றும் விளக்கிச் சொல்கின்றார் முருகேசு பாக்கியநாதன். 550 பக்கங்களை கொண்ட இந்த பெரிய நூல் 1913 உருவாக்கப்பட்ட வதிரி கரவெட்டி திரு இருதய கல்லூரி வரையிலான 28 கல்லூரிகளின் வரலாற்றை பதிவு செய்து ஆவணப்படுத்தியுள்ளது. இது போன்றதொரு கல்விசார் வரலாற்று நூலை ஆக்கித்தருகின்றமை கடின உழைப்பையும் அர்ப்பணிப்புகளுடனான ஆய்வு தேடலையும் வேண்டி நிற்கும் செயற்பாடாகும். முருகேசு பாக்கியநாதன் பாராட்டுக்குரியவர். இவரது முதல் நூல் பனையியல் கவனிப்பு பெற்ற நூல் என்பதும் வடக்கு கிழக்கு மாகாண சபையில் இலக்கிய விருது பெற்ற நூல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.